ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிட்ரரி டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது என்ன லிட்ரரி டிவைஸ் அப்படின்னு அவங்களோட க்யூரியாசிட்டி இருக்கும் அது என்ன லிட்ரரி டிவைஸ்னால் மேலே ப்ராப்பசம் ஓகேவா ஸோ இந்த லிட்ரரி டிவைஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டெஃபினிஷன் எட்டிமாலஜி தென் அதோட சிக்னிஃபிகன்ஸ் அதோட காமன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினேஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெண்டு கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படி தானே பாருங்கள் ஒருத்தர் இருக்காரு இன்னொரு ரெண்டு பேர் தனியாக நிற்கிறாங்க இவர் என்னமோ சொல்ல அவங்க ரெண்டு பேரும் என்னமோ விழுந்து விழுந்து சிரிக்காங்க அப்படி தானே ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் என்னடா இவர் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கான்னு நினச்சிடாதீங்க நம்ம இந்த சீன் பார்க்குறதுக்கும் நம்ம படிக்க போகிற டாப்பிக்கும் நிறைய ரிலேஷன் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஹோ ஹீ வில் டிசால்வ் மை மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு உடனே பக்கத்தில் உள்ளவங்க சொல் பார்த்துட்டு சொல் சிரிக்கிறாங்க எப்போ அதை வந்து டிஸ்சால்வ் இல்லைப்பா ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க ஸோ ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா இவன் வந்து என்னோட பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா தீத்து வச்சுருவான்ப்பா அப்படின்னு சொல்ல வந்தவர் தப்பா இவன் வந்து என்னோட பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கரைச்சி வச்சுருவான்ப்பா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டார் ஸோ அதுக்கு தான் இவங்க வந்து சிரிக்காங்க அப்படி தானே ஸோ இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய டைமில் வந்து நிறைய டங்கு ஸ்லிப் ஆகி ஒரு வேர்டு சொல்ல வேண்டிய இடத்துல அதுக்கு சிம்லர் சவுண்டு உள்ள இன்னொரு வேர்டை வந்து சொல்லிடுவோம் சில பாருங்கள் ரிசால்வ்னு சொல்ல வேண்டிய இடத்துல அதுக்கு சிம்லராக சவுண்டு உள்ள டிசால்வ்ங்கிற ஒரு வேர்டை வந்து சொல்லிட்டார் அப்படி தானே ஸோ சொல்லும் போது அது ஒரு ஃபன்னியான ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிடும் ஸோ இந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா மேலே ப்ராப்பசம் அப்படிங்கிற இந்த லிட்ரரி டிவைஸ் இதுதான் கான்செப்ட் ஓகேவா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து டெஃபினிஷன் பார்ப்போம் அப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய கிளியராக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் இப்போ டெஃபினேஷன் பார்த்துடலாம் அதாவது ஒரு ஆக்சிடென்டலாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு வேர்ட் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னொரு வேர்டை வந்து சொல்லிடுவாங்க ஸோ அதுதான் என்னது அப்படின்னா மேலே ப்ராப்பசம் அந்த சொல்ல வேண்டிய வேர்டுக்கும் அவங்க சொன்ன வேர்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா சிமிலர் சவுண்டு வந்து இருக்கும் அண்ட் அது வந்து எப்படி ஒரு இது க்ரியேட் பண்ணோம் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹியூமரஸான ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதோட எட்டிமாலஜி அண்ட் 1775 வந்து ஷெரிடன் வந்து ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே வந்து எழுதுறாரு அந்த பிளேயில் ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் மேலப்ரோப் ஓகேவா ஸோ இந்த மிஸ்ஸஸ் மேலப்ரோப்போட நேச்சர் என்ன அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி டங்கு ஸ்லிப் ஆகி நிறைய வேர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி சொல்லிடுவாங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபன்னியான ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்த கேரக்டரான இந்த மேலப்ரோப் அந்த நேமை வச்சே இந்த டேர்முக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க மேலப்ரோபிசம் அப்படின்னு சொல்லி இந்த டேம் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க அண்ட் ஷெரிடன் வந்து சும்மாலாம் எதிர்ச்சியாலாம் அந்த மேலே ப்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்கு நேம் வைக்கலை அவர் அழகாக பார்த்து பார்த்து வச்சுருக்காரு என்ன அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரேஸில் வந்து மேலே ப்ராப் அப்படின்னா என்ன அப்படின்னா புவர்லி பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது புவர்லி பிளேஸ்னால் இந்த இடத்துல வந்து வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பு தப்பாக ப்ளேஸ் பண்ணுறாங்களா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் யார் இந்த கேரக்டருக்கு நேம் கொடுத்துருக்கா அப்படின்னா ஷெரிடன் இந்த கேரக்டருக்கு நேம் கொடுத்துருக்காரு அண்ட் லார்ட் பைரன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1814 வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அஃபிஷியலாக இதுக்கு வந்து டெஃபினிஷன் பண்ணி கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் தென் இதுக்கு வந்து நிறைய இன்னொரு நேம்ஸும் இருக்குது அக்ரோலஜியா அண்ட் டாக்பரிசம்ஸ்னு கூட சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியர் வந்து மச் அட அபவுட் நத்திங் அந்த ஒர்க்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டாக்பரின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு அந்த கேரக்டரில் அவன் வந்து என்ன தான் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னா இதே மாதிரி நம்ம மிஸ்ஸஸ் மேலப்ரோப் மாதிரி அப்படி வேர்ட்ஸ் என்ன புவரை ப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டுருப்பான் அப்படின்னா காமெடியான ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பான் அதனால் அந்த அவனோட நேமையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டம் வந்து மீன் பண்ணுறாங்க டாக்பரிசம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மேலப்ரோபிசம் மேலப்ரோபிசமோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம காமனாக நம்மளோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை பற்றி சொல்கிறாங்க இந்த டாக்டர் அட்மினிஸ்டர் த அனெக்டோட் அப்படிங்காங்க ஸோ ஆக்சுவலாக மீனிங் பாருங்கள் இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஸ்டோரியை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அட்மினிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த டாக்டர் அட்மினிஸ்டர் ஆன்டிடோட் அதாவது ரெமடி அதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டாக்டர் அட்மினிஸ்டர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே சவுண்டு உள்ள வேர்டை வந்து மாற்றி சொல்லிட்டாங்க அனெக்டோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது என்ன ஆகிருது அப்படின்னா டோட்டல் மீனிங்கே மாற்றிடுது சிச்சுவேஷனே எப்படி மாற்றிடுது அப்படின்னா ரொம்ப ஃபன்னியாக மாற்றிடுது அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஹவ் குட் பங்க்சுவேஷன் ஐ எம் நெவர் லேட் அப்படிங்காங்க ஆக்சுவலாக அங்கே என்ன வரணும் ஐ ஹவ் குட் பங்க்சுவாலிட்டி எனக்கு நல்லா ஒரு குட் பங்க்சுவாலிட்டி இருக்குது நான் வந்து எப்போவுமே நெவர் லேட் நான் வந்து லேட்டாகவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்படி அதே மாதிரி ஒரே சவுண்ட் இருக்கிற ஒரு வேர்டை மிஸ்பிளேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
அந்த சிச்சுவேஷனை ஃபன்னியாக மாற்றிட்டாங்க. இதுதான் என்ன அப்படின்னா மேலாப்ரோபிசம்குள்ளே காமனான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது கூட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்துடலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேலாப்ரோபிசம் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு நீங்கள் அந்த கொஷினை வந்து நீங்கள் இதோட லிட்ரேச்சர் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து காமன் என்னென்னா ஒரு ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எரர். ஓகேவா? மேலாப்ரோபிசம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம வந்து பேசுகிற ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு எரர் தான் என்னது அப்படின்னா மேலாப்ரோபிசம். அண்ட் இது வந்து என்ன வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், ஃபன்னியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். அண்ட் இது வந்து போயம்ஸ் அண்ட் நாவல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸில் வந்து ரொம்ப பார்க்கலாம். அண்ட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபூலிஷான ஒரு திங்க் அண்ட் காமெடிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளேஸ்லலாம் வந்து இதை வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இதை வந்து எங்கே பார்க்க முடியாது இந்த மேலாப்ரோபிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடியில் வந்து நம்ம அதை வந்து பார்க்கவே முடியாது. அண்ட் ரியல் லைஃப்பில் வந்து இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம போய் தப்பு தப்பாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று என்ன நினைப்பாங்க, அன்எஜுகேட்டட்னு நினைப்பாங்க, அப்படி இல்லைன்னா முட்டால் போல்கேவன் ஃபூலிஷாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. ஸோ அண்ட் தென் வந்து அந்த மேலாப்ரோபிசம் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு ரைட்டர் வந்து நமக்கு ரீடர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ரீடர்ஸ் அதாவது ஆடியன்ஸ் இந்த பிளே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர்லாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் காமெடியான ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ரைட்டர் வந்து வந்து இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா லிட்ரேச்சரில் மேலாப்ரோபிசம்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட மச் அட் அபவுட் நத்திங். ஸோ அதில் ஒரு கேரக்டரான டாக்பெரி. ஸோ டாக்பெரி வந்து ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், ஒன் வேர்ட் சார் ஒரு வாட் சார் ஹாவ் இன்டெட் காம்ப்ரிஹெண்ட் டூ அஸ்பீஷியஸ் பர்சன்ஸ் அண்ட் வீ ஷுட் ஹாவ் தெம் திஸ் மார்னிங் எக்ஸாமின் பிஃபோர் யோர் வர்ஷிப். ஸோ என்ன சொல்கிறாங்க, சார் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காம்ப்ரிஹெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. அதாவது ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அப்ரிஹெண்ட், அதாவது என்னென்னா காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா பொருள் உணர்ந்து கொள்வது அண்ட் அப்ரிஹெண்ட் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது. ஸோ அரெஸ்ட் பண்ணுறது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறதுக்கு வர நாங்கள் பொருள் உணர்ந்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாற்றி சொல்லிடுறாரு. ஓகேவா? அண்ட் அஸ்பீஷியஸ், அஸ்பீஷியஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேவரபுளான ஒரு திங்னு சொல்லலாம். அண்ட் அது அப்படி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா சஸ்பீஷியஸ், அதாவது சஸ்பீஷியஸ் அப்படின்னா சந்தேகத்துக்குரிய ரெண்டு பர்சன்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லி வச்சுருக்காருன்னு பாருங்கள், அதாவது ஃபேவரபுளான ரெண்டு திங்ஸ் நாங்கள் பொருள் உணர்ந்து வச்சுருக்கோம் ரெண்டு பர்சன்ஸை அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி வந்து காமெடியாக வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டாக்பெரி வந்து பேசியிருப்பார். ஓகேவா? இதில் அப்படின்னா அந்த மச் அட் அபவுட் நத்திங்கில். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஹீ இஸ் அ வெரி பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ். ஓகே. ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா ரிச்சர்ட் ஷெரிடனோட காமெடி ரைவல்ஸ்லேருந்து எடுத்தது. அண்ட் இதை வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மிஸ்ஸஸ் மேலாப்ரோப் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஹீ இஸ் த வெரி பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ் தான். பொலைட்னஸோட பைனாப்பிளே அவன் தான் அப்படிங்கிறதா மீனிங் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா பொலைட்னஸோட சிகரம், அதாவது பொலைட்னஸோட ஹையஸ்ட்டு பாயிண்ட்டே இவர் தான் அப்படின்னு சொல்கிறது சொல்ல வந்தவங்க தப்பி பினாக்கிள்னு சொல்கிறதுக்கு பதில் பைனாப்பிள்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது மிஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸை, டங்க்கு ஸ்லிப்பாகி என்ன பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபன்னியான ஒரு சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். Bye.